தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.3 டென்த் சம் பார்க்கலாம். இஃப் போத் எக்ஸ் மைனஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் பி, தென் ஷோ தட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் 1/2 இந்த கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருந்தால் ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் எக்ஸ் மைனஸ் டூ எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் டூ ரைட் ஹேண்ட் சைட் போனால் ப்ளஸ் டூ ஆகிடும். இது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு டூ இருக்குல்லையே, இதை வந்து இந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த பாலினாமியில் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் பி. இது வந்து ஃபேக்டர்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதால நம்ம என்னன்னு பண்ணணும் அப்படின்னா, பி ஆஃப் இங்கே டூ இருக்குல்லையே அதை போடணும. பி ஆஃப் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பி ஆஃப் டூ ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டு 2 பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ போடணும். ஏன்னா அவங்களே எக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நாம் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போது ஏ இருக்கு இல்லையா, ஏ எழுதிக்கணும். அப்படியே 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 வரும். அந்த 4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும், 4a தான் எழுதணும். சரியா, ஏ 4னு எழுதக்கூடாது. ப்ளஸ் 5 2s are 10 பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஈக்குவேஷனை வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 4a இருக்கு, இங்கே b இருக்கு, இங்கே நம்பர் இருக்கு, எதுவும் ஆட் சப்ட்ராக்ட் எதுவும் பண்ண முடியாது. அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். ஏன் அப்படி போடணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் மைனஸ் டூ அதையும் நாம செக் இது போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுவும் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. அடுத்தது நாம பி ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். சரியா, இங்கே டூ பி ஆஃப் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி பி ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். பி ஆஃப் 1/2 ஈக்குவல் டு, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏ எக்ஸுக்கு பதிலாக 1/2 போடணும், 1/2 ஸ்கொயர் பிளஸ் 5 x இருக்கு, அப்போ 5 x 1/2 பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கும். இங்கே 1/2 ஸ்கொயர் என்ன வரும், 1/4 வரும். அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 1/4a எழுதணும் பிளஸ் 5 x 1/2 வரும், 5/2 வரும். 5/2 பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கணும், 4 x 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 4 தான் வரும். 4 போட்டுருணும். இங்கே ஏ 1 x a தான் வரும் பிளஸ் இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்கு, அப்போ 2-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 4 வரும். அப்போ நியூமரேட்டரையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2-ஆல் பண்ணணும். அப்போ 5 2s are 10 பிளஸ் இந்த இடத்துல வெறும் பி மட்டும்தான் இருக்கு, அதனால் பியை 4-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 4b ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 4 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, ஏ பிளஸ் 10 + 4b ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இதை நாம செகண்ட் ஈக்குவேஷன் வைக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணணும். ஏன் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ல எக்ஸ் மைனஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் 1/2 ரெண்டுமே ஃபேக்டர் கொடுத்துருக்கிறதால ரெண்டுதோட ஆன்சரும் ஈக்குவலாக தான் வரும், ரெண்டுமே 0 தானே. அதனால 1 = 2 போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 2, செகண்ட் ஈக்குவேஷன் போடணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 4a + 10 + b ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கலாம். 4a + 10 + b ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும், a + 10 + 4b எழுதிக்கணும். ரெண்டு ஈக்குவல் டு 0ன்றதால அதை எழுத வேணாம், இந்த ஈக்குவேஷன் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் எழுதினா போதும்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 10 இருக்கா, அப்போது இந்த 10-ம் இந்த 10-ம் கேன்சல் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த 10 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 10 லெஃப்டில் வந்ததுன்னா -10 ஆகிடுமா, அதனால் கேன்சல் பண்ணுறோம். இப்போது ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம், பியை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 4a-a ஈக்குவல் டு, இங்கே 4b எழுதிக்கலாம், 4b இந்த இங்கே இருக்கிற பி ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -b ஆகிடும். 4a-a என்ன வரும், 3a வரும். 4b-b என்ன வரும், 3b வரும். இதில் இருக்கிற 3-ம் 3-ம் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பின்னு வரும். இதை தான் நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே லாஸ்டில் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டால் போதும். ஆன்சர்னு எழுதிட்டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?